हेलो फ्रेंड्स इनकी नम्बर चैनल कासी मेड मीन कुळंब एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम। सो मीन कुळंब सेय्यरदुक्कु मुदल्ल नम्ब पेस्टला रेडी पण्णिक्कलाम। अदुक्कु मुदल्ल ओरु जार्ल ओरु कई अलवु करिवेप्पिल सेर्त्तुक्करेन। अदु सेर्त्तु रेंडु माट्टि पल्स पण्णि एडुत्तुक्कोंग। पल्स पण्ण करिवेप्पिलयोड नम्ब ओरु कई अलवु पूंडु सेर्त्तु अदैयुम् नल्ल कोरकोरप्पा अरच्चि एडुत्तुक्कलाम। இப்போ அடுத்து தக்காளி வெங்காய பேஸ்ட் அரைச்சுக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. ரஃபா சாப் பண்ண ஒரு அரை வெங்காயம் போட்டு இதையும் நல்லா ஸ்மூத்தா அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்யிறதுக்காக ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இன்னும் சுவையா இருக்கும். இதில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கொரகொரப்பா அரைச்சு வச்சிருந்த கறிவேப்பிலையும் பூண்டும் நல்லா சேர்த்து இதல ஒரு 2 நிமிஷம் போல நல்லா அந்த எண்ணெயில வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இதல அரைச்சு வச்சிருக்க தக்காளி வெங்காய பேஸ்டும் கொஞ்சமா சின்ன வெங்காயமும் இதல சேர்த்து நல்லா இத வந்து ஒரு 5 நிமிஷம் போல நம்ம வதக்கிக்கலாம். நம்ம பச்சையா தக்காளி வெங்காய பேஸ்ட் அரைச்சதுனால அதோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். சோ நல்லா இத வந்து டைம் எடுத்து வதக்கிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சு வச்சிருந்தேன். அதுல வந்து கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத நம்ம அடுத்து கிரேவில ஆட் பண்ண போறோம். सो 5 நிமிஷம் கிரேவி வதங்கின பிறகு நம்ம அந்த புளி தண்ணியை அந்த கிரேவில சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இத நல்லா நம்ம கொதிக்க விட போறோம். சோ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இத கொதிக்க விடுங்க. எனக்கு காரம் உப்பு எல்லாமே நான் சேர்த்தது சரியா இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட காரம் உப்பு உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். सो ग्रेविल नल्ला एन्ना पिरिंजी वंदिरुच्चु। अडुत्तु नम्ब इदिल मीन सेर्क्कलाम। ना इन्निक्कु वंदु एनक्कु इंगे किडैच्च मीन तिलेपियाव इदिल सेर्त्तिरुक्केन। नींग एंद वगैयान कुळंबु मीनु सेर्त्तु इदु पण्णलाम। ग्रेविल मीन सेर्त्त पिरगु ओरु 3-लिरुंदु 4 निमिषम वंदु कुक आना पोदुम। अप्पुरम कंप्लीट्टा फ्लेम वंदु स्विच आफ पण्णिरुंग। इप्पो वासनिक्काग कोंजमा नम्ब इदिल நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழைகளை சேர்த்து இறக்கினா சூப்பரான காசிமேடு மீன் குழம்பு தயாராயிடுச்சு. அடுத்து நம்ம மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1-2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அது கூடவே உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி உப்பு. சோ இதெல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு लेमन जूस ऐड பண்ணிருக்க. நீங்க அதுக்கு பதிலா புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு நம்ம மீன் மேல இந்த மசாலாவை தடவி ஒரு 15 நிமிஷம் போல இத அப்படியே ஓரமா வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் வறுத்து எடுக்கலாம். மீன்ல மசாலாலாம் நல்லா ஒட்டறதுக்காக நம்ம இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் வந்து வறுக்கும்போது பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ தோசை தவால நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்க மீனை இதல சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி எண்ணெய் விட்டு இத வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மீன் ஃப்ரை பண்ணும்போது இதல கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாசமாவும் நல்ல ஒரு டேஸ்டும் கிடைக்கும். சோ ரெண்டு பக்கமும் மீனை நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த வகையான மீனும் நீங்க இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ நான் அன்னைக்கு பண்ண இந்த காசிமேடு மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
மறக்காமல் அதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.